போய் மகத்தான ரட்சகரே கூப்பிடுவானா? மகத்தான ரட்சகரே என்று அல்லாஹ் அப்துல் காதிர் ஜிலானிய அவர் காது கேட்கும்படியாக அல்லாஹ் அவர்கிட்ட பேசினான். இது பக்கா ஒரு காதியானி கொள்கை இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்த இவரை நபியாக ஆக்குகிற, நபிக்கு மேலாக ஆக்குகிற சூழ்ச்சி இல்லையா? யூதர்களுடைய சதி இல்லையா இது? அப்படின்னு எழுதுன அதுக்கு தான் பதில் தராம எதுக்கு எழுதப்பட்டிருக்குங்கிற மொத்த மேற்றையும் அப்படியே இருத்தடிப்பு செஞ்சுட்டு எதுக்கு கேட்கிற கேள்வி? அல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப கனவுல வந்து அல்லாஹ் பேசுவான்னு இன்னொரு பக்கம் சொல்றீங்களே. கனவுல பேசுறது நேர பேசுறது ஒன்னா? அல்லாஹ்வுடைய பேச்சுகள் முடிஞ்சு விட்டதுங்கிறது உண்மை. கனவின் மூலமாக சில விஷயம், மார்க்க சட்டங்கள் வராது கனவுல கூட. கனவின் மூலமாக நமக்கு எதிர்காலத்தில் நடக்கும் விபத்து, ஒரு குழந்தை பேரு, ஒரு செல்வம், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறிவித்து தர நாடினால் நாடி இவர்களுக்கு அப்படி அறிவிச்சு தருவான், கனவுல காட்டுவான். இது நல்லடியார் மகான்னு பார்த்து வராது, எல்லாருக்கும் வரும். இதை இப்படி ஒருத்தருக்கு அறிவிச்சு கொடுத்தா மகான் ஆயிட மாட்டார் அவரு. இது ஜெனரலா உள்ள ஒரு மேட்ரு. நீங்க அதைத்தான் உழுது எழுதிக்கிறீங்களா? அப்துல் காலிஜானி கனவுல ஆம்பளை பிள்ளை பிறக்க போற செய்தியை அல்ல கனவுல காட்டினாலும் எழுதி வச்சிருந்தீங்கன்னா தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு போயிருப்போமே. நீங்க அப்படி எழுதலையே. அல்ல என்ன செஞ்சானா? நேருக்கு நேர பேசுகிறான். அது என்ன பேசுகிறான்? அல்லாவுக்கு இவர் அல்லாஹ் என்று பேசுகிறான். மகத்தான ரசிகரன் அல்லாஹ் கூப்பிட்டா அல்லாவை இவர் ரசிக்கிறார் அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஒரு ஆள் ரசிகரன் கூப்பிடுவானா? அடிமையேன்னு கூப்பிடுவான், யார கூப்பிட்டாலும். அப்ப அல்லாஹ் வந்து இவர் மகத்தான ரசிகரன் அழைத்தான்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, எவ்வளவு பயங்கரமான வேலை. அல்லாவை விட இவர் பெரிய ஆளாக்கி இருக்கிறீங்களே, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கணும். அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க, அது என்னத்துக்காக எழுதிக்கணும் உங்களுக்கு தெரிகிறது. இதுக்கு பதில் சொல்லாம நீங்க ரெண்டு முரண்பட்டு பேசுறீங்களேன்னு சொல்லி முரண்பாடு இல்லாத ரெண்டு விஷயத்தை எடுத்துக்காட்டி முரண்படுறீங்களேன்னு கேட்கிறார்கள். எப்படி குழம்பி போயிருக்கிறாள் பார்த்தீர்களா? இந்த கேடுகட்ட அபத்தங்களை நியாயப்படுத்துவதற்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள் பாத்தீங்களா? அது மாத்திரம் இல்ல, அடுத்து என்ன, இந்த அப்ஜத் கணக்கு ஒண்ணு எடுத்து போட்டோம். என்ன எடுத்து போட்டோம்? அதாவது அமீரு ஃபக்கீர். அதாவது என்ன, அந்த அப்ஜத் கணக்கு நிறைய பேருக்கு விளங்கல, அது விவரமாகவே நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டா, அந்த பொம்பளை தடவி கொடுத்தாருல, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்ன தொடர்ச்சின்னு கேட்டா, இவர் போய் அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. யார்த்த? இந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுடைய தகப்பனார்ட்ட போய் உன் மகளை என் மகனு கட்டித்தான்னு கேட்கிறாரு. தகப்பனார் யார் தெரியுமா? அந்த ஊருக்கு அவர் தான் அமீர், கவர்னர், அந்த ஊருடைய ஆளுநரா இருக்கிறார். அவர் ஆளுநரா இருக்கிறவர்கிட்ட போய்கிட்டு இவர் சோத்துக்கு லாட்டி அடிக்கிற பக்கீர் சாவா இருக்காரு அப்படின்னு எழுதிருக்கு, நானே சொல்லல. அப்ப அதுல வந்து போய் அமீர்ட்ட போய் என்ன செய்யறாரு? அந்த ஆளுநருக்கு அரபியில வந்து அமீர்னு சொல்லுவாங்க, ஆளுநரா கவர்னரா இருக்கிறவருக்கு அமீர்னு சொல்லுவாங்க. அந்த ஊருடைய ஆளுநரா இருக்கிறவர்கிட்ட போய் உன் மகளை, இந்த குளத்துல குளிக்கிற ஒரு மகள், அந்த மகளை என் மவனு கட்டித்தான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அமீர் சொல்றாரு, ஏன்பா நான் யாரு நீ யாரு? நான் வந்து ஊருக்கு ஆளுநரா இருக்கிறேன், நீ ஃபக்கீரா இருக்கிற, பக்கீர் சாவா இருக்கிற, பக்கீர் சாவுடைய மவனுக்கு வந்து அமீருடைய மவளை நான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ பாயிண்ட் அடிக்கிறாங்க, அமீர் தான் ஒசத்தி ஃபக்கீருங்கிறது மட்டும், அதனால பொண்ணு தர மாட்டேன்டாரா? இவர் பாயிண்ட கொடுறாரு, யாரு ஒசத்தி? உங்கள்ட்ட அதிகாரம் தான், நீங்க ஒசத்தி ஆயிருவீங்களா? அமீர் என்ற வார்த்தைக்கு அப்ஜத் கணக்கு போட்டு பார். அப்ஜத் கணக்குனா என்ன? ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை போட்டுக்கிட்டாங்க. இது அல்லாஹ் சொன்னது கிடையாதுங்க, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதும் கிடையாது. யூதர்களா கண்டுபிடிச்ச என்ன பண்ணாங்க, இந்த ஜோசியம் பாக்குறதுக்காக வேண்டி அலிபுக்கு ஒன்னு, பேக்கி ரெண்டு, ஜிமுக்கு மூணு, தாளுக்கு நாலுன்னு சொல்லி இப்படி ஒரு நம்பர்களை போட்டுக்கிட்டாங்க. அது யூதர்கள் வந்து யூத மொழியில உள்ளது, யூத மொழியில அலிபு பேலாம் உண்டு. அதே காப்பி அடிச்சு கொண்டு பிற்காலத்தில் வந்தவங்க அவங்களை ஃபாலோ பண்ணி இந்த அப்ஜத்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இவர் அந்த யூத பாரம்பரியத்தை அடிப்படையாக வச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன் பெயர் அமீர், நீ வந்து அமீர் ஆளுநரா இருக்கிற, ஆளுநருக்கு அரபியில் அமீர், அமீர்ல நாலு எழுத்து இருக்கிறது, அலிஃப் இருக்கிறது, மீம் இருக்கிறது, ஏ இருக்கிறது, ரே இருக்கிறது. இந்த நாளுக்கும் அப்ஜத் கணக்குப்படி, நியூமராலஜி படி நம்பர் என்ன தெரியுமா? அலிஃபுக்கு ஒன்னு, மீமுக்கு வந்து 40, ஏக்கு 10, ரேக்கு 200. அப்ப மொத்த சேர்த்து என்ன சொன்னா 251 வருது.
நீ அமீர்ங்கிறியப்பா, உன் நம்பர் என்ன? 251. என்னை ஃபக்கீர் ஃபக்கீர்ங்கிற ஃபக்கீர் சாங்கிற இல்ல, ஃபக்கீரை எடுத்துக்கொண்டால் ஃபே இருக்குல்ல, ஃபேக்கு 80, காஃபுக்கு 100, அப்புறம் ஏக்கு 10, ரேக்கு 200, 390 வருது. உன் நம்பர் 251, எனக்குள்ள நம்பரு 390. அதனால பக்கீர் தான் வசந்த வருங்கிறார். எவ்வளவு சூப்பர் பாயிண்ட் பாருங்க. ஒரு பேர்ல உள்ள எழுத்துக்கு ஒரு மீங்களா ஒரு நம்பரை கொடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தைக்கு வந்து கண்ணியம் கற்பிக்கிற அந்த அவருடைய கருத்தை வச்சு சொல்லலாம் அமீர் ராஜா இது வசதி, பக்கீர் பிச்சை வாங்கிங்கிறவன் இது மட்டும் அப்படின்னு சொன்னா அது பொருந்தும். இவர் என்ன பண்றாரு தெரியுமா, அவர் ஒரு அவுளியா ஒரு மகான் குரான் அதிச அடிப்படையில் பேசினா அப்படியாவது பேசணும். தக்குவா உள்ளவன் தான் உசந்தவன், இறையச்சம் உள்ளவன் தான் உசந்தவன், நான் குரான படிச்சிருக்கிறேன், நீ குரான படிக்கல, நான் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறேன், நீ மார்க்கத்தை அறியல, நான் வந்து தொழுவுறேன், நீ தொழுவல, இப்படி யாரு ஏதாவது சொல்லி அதனால நான் உசத்திப்பா நீ தான் மட்டும்னு சொல்லி இருந்தாரே, ஆனால் அது ஏற்கத்தக்கதா இருந்திருக்கும். அல்லது அமீர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஃபக்கீர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அப்படி பேசி இருந்தாலாவது அர்த்தம் இருக்கும். அமீர் தான் ராஜா, ஃபக்கீர் பிச்சைக்காரன், அப்படி பார்த்து அவர் தான் உசந்தவர். அதையும் விட்டு விட்டாரு, விட்டு என்ன பண்றாரு, நான் தான் உசந்தவன், ஏன் ஏரே இந்த நாளையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 390 வருகிறது, அமீரை கூட்டி பார்த்தீங்கன்னா 251 வருது. உன்னை விட 140 மடங்கு நான் தானப்பா கூட இருக்கிறேன், உன்னை விட நான் 140 மடங்கு உசந்தவன், அப்ப நீ எப்படி பொண்ணு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னார்ன்னு வருது. நம்ம என்ன கேட்டோம், இப்படி எழுத்துக்கு நம்பர் கொடுக்கலாங்கிறதுக்கு ஆதாரம் எது, எந்த வசனம் ஆதாரமா இருந்துச்சு, எந்த குரான்ல இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டோம். அப்படி இருந்தாலும் இந்த எழுத்துக்களை கூட்டி ஒரு ஆளை உசந்தவன் தாழ்ந்தவன் தீர்மானிக்கிறதுக்கு அது என்ன ஆதாரம், இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாவுக்கு வந்து 66 வருது, இப்லீஸுக்கு 103 வருத. அல்லான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அழிப்பு இருக்குது அல்லாவுல, லாம் இல்லைன்னா ரெண்டு லாம் இருக்குல்ல, அழிப்பு ஒண்ணு இருக்குது, ரெண்டு லாம் இருக்கிறது, ஹே இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்தா என்ன, அழிப்புக்கு 1, ரெண்டு லாமுக்கு 30, 30, 60, அப்புறமேலே கடைசியில் இருக்கிற ஹேக்கு ஒரு 5, அப்ப 30, 60, 65, 66, 66 நம்பர் வருது அல்லாவுக்கு. இப்லீஸுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அழிப்புக்கு 1, இப்லீஸ்ல அழிப்பு வே லாமு ஏ சீன் அஞ்சு எழுத்துருக்கா, இப்லீஸுக்கு எடுத்த அழிப்புக்கு 1, பேக்கு 2, லாமுக்கு 30, ஏக்கு 10, சீனுக்கு 60, ஆக எல்லாம் சேர்த்து 103 ஆயிடுச்சு. அப்ப இப்லீஸுடைய நம்பர் வந்து 103 உங்க கணக்குப்படி, அல்லாவுடைய நம்பர் வந்து 66. அப்ப அல்லாவிட இப்லீஸ் உசந்தவனா, அல்லாவோட இப்லீஸ் சிறந்தவனா, அவளியா அப்படித்தான் ஆர்குமெண்ட் பண்ணாரு. இந்த மகான் ஆர்குமெண்ட் நிசமா பண்ணி இருந்த பண்ணிலாம் இருக்க மாட்டாரு, விட்டு எழுதிருக்காங்க. அவர் நிஜமாக அப்படி ஆர்குமெண்ட் பண்ணி இருந்தாரே, ஆனால் அவருடைய ஆர்குமெண்ட் பிரகாரம் அல்லாஹ் சிறந்தவனா இப்லீஸ் சிறந்தவனா, இப்லீஸ் தான் சிறந்தவன் ஆகும். இதுக்கு பதில் சொல்ல முடியல, திணறி திக்கு திணறி மூச்சு திணறி போய் இதெல்லாம் வந்து இதுல தான் அவங்க முரண்பட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்றாரு, நம்ம உடன்பட்டு இருக்குங்கிறோம், அவங்க முரண்பட்டுனா அந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர, கருத்தை ஒப்பு கொண்டுட்டு அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கிற விஷயத்தை போய்கிட்டு உலகம் பண்ண தேவையில்லை, எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொள்ளலாம், தள்ளா தள்ளிடலாம், அது அவர்ப்போம். இப்ப நாங்களும் சொல்லல இந்த ஆய்வை கட்டாயம் ஏற்றுக்கொண்டு ஆகணும் சொல்லவே இல்லையே, அது ஒரு ஆய்வு தானே, எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க அவங்க பிரச்சனையே கிடையாது, விஷயம் தப்பா ரைட்டா அதை தான் பாக்கணும், ஒப்பந்தத்தில் அதான் இருக்குது. இது ஒரு எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே இல்ல, நான் ஒப்புக்கொண்டு ஆகணும்னு சொல்லல, குரான் ஹதீஸ்ல இதெல்லாம் இருக்குது அது ஒப்புக்கொண்டு ஆகணும் சொல்லல, தப்புதான், ஆய்வுல தப்பு வரலாம், விரும்பினா எடுத்துக்கிறங்க, விரும்பாட்டி விட்டு போங்க, விரும்புனா எடுத்துக்கிறங்க, விரும்பாட்டி விட்டுட்டு போங்கிற ஒரு நிலையில உள்ளத உட்கார்ந்துட்டு ஓய்வு நன்மை கிடைக்குமா, எப்படி பாயிண்ட், அதாவது இருக்கிறது அவரே சொல்றாரு தப்பு இருக்கலாம்ங்கிறாரு, தப்பான கருத்து இருக்கலாம்ங்கிறாரு, அப்ப விரும்பினா எடுத்துக்கிறங்க, விரும்பினா விட்டுட்டு போங்க, ஒரு ஆய்வுல ஏற்பட்ட ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தலைமை தாங்கினவர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இந்த